చేరి ఊపు. ఆ హిందీ అగ్రహాలు సుడుగాలు ఎరగాలు தேநீர் கடைகளிலே குமரை இரண்டாக எல்லாம் இரண்டாக இருக்கிற போது நாடாளுமன்றம் இரண்டாக இருந்தால் எப்படி, தேசிய குடி இரண்டாக இருந்தால் எப்படி, அது சமூக நீதி கோட்பாட்டை புரிந்தவர்களால் தான் வளர்ந்து கொள்ள முடியும். வளர்ந்து வாழ்கிறவா
மட்டும்தான் உணரப்படுகிறது, வேறு யாராவது உணரப்படுகிறது. அதனால்தான் பாவத அப்துல்லா சொன்னார், பார்ப்பனியின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையாய் வந்துவார் என்று சொன்னார். பார்ப்பனியின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையாய் வந்துவார் என்று சொன்னார் பாவத அப்துல்லா. இப்படிப்பட்ட இந்த சமூக இழிவுகளை துணைக்க புறப்பட்ட போராட்ட புரட்சியான அவருடைய பாசனை வளர்ந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த வயலில் அகில இந்திய அளவிலேயே பாரம்பரிய சக்திகள் மேலாண்மை செலுத்திக் கொண்டிருக்கிற வேலையில் கூட மனிதர்களும் இன்றும் மருந்து இருக்க முடியாது என்று சொல்கிறார். பெரியாரும் கலைஞரும் எப்படிப்பட்ட நெருக்கமாய் கொள்கை அணுகமாயிருந்தவர்கள் என்பதற்கு ஒரு நிகழ்வை சொல்லுவார். முதல்வர் கலைஞர்களை பார்த்து நண்பர் அவருடைய நண்பர் ஹண்டே அவர்கள் சொன்னார். அப்போது அவர் ராஜாஜி அவர்களின் கட்சியில் இருந்தார். ஹண்டே, இந்த ஆட்சி மோகாந்தர் ஆட்சி என்று சொன்னார். கலைஞரின் ஆட்சி என்பார். உடனே கலைஞர் அடுத்த நொடியில் இருந்து நண்பர் அட்டையை திருத்திக் கொள்ள வேண்டும், இது மூன்றாம் தர ஆட்சி அல்ல, சூத்திரர்களால் நடத்தப்படுகிற நாலாம் தர ஆட்சி என்று சொன்னார். எங்கோ சுற்றுப்பயணத்தில் இருந்து இதை கேள்விப்பட்ட தந்தை பெரியாரர்கள் மெய்சிலிருந்து போனாலாம், இந்த துணிச்சல் கலைஞருக்கு மட்டும்தான் வரும் என்று கலைஞருக்கு சென்னை அண்ணா சாலையிலே சிறையிருப்பதற்கு அது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. சிலைகளுக்கு அளவுக்கு தந்தை பெரியார் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார், உதவியிருந்தார் என்றால் சட்டப்பேரவையிலேயே அட்டி அவர்களை பார்த்து இது சூத்திரமாக நடத்தப்படுகிறது நானாவது ஆட்சி என்றால் சொல்ல முடியும். ஏன் அந்த துணிச்சலை எதிர்த்து வந்தது பெரியார் பாசனை தந்தது, சமூக நீதி பாசனை தந்தது. பெரியார் நினைவு சமத்துவர், பெரியார் நினைவு சமத்துவர் எவ்வளவுரிய ஒரு மகத்தான புரட்சி. ஒரு தலித் என்ற உணர்வுகளுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும், வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கு கூட சிந்திக்க முடியாது. அது எவ்வளவு வெற்றிகரமாக இயங்குகிறது, அங்கே வாழ்கிறவர்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் இந்த சிந்தனை சமூக நீதி கோட்பாட்டில் இருந்து வளர்ந்த சிந்தனை, சமூக நீதி உண்மைகளை வேண்டுமானால் சமூகத்தின் இரண்டு பலவீனங்களாக கருதப்படுகிற நடத்தப்படுகிற தலைமை ஒன்று தலித் தளம், இன்னொன்று மகளிர் தளம். தலித்துகளும் பெண்களும் விடுதலை பெற வேண்டும், அனைத்து உரிமைகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகம் வீழ்ச்சி பெற முடியும், இந்த சமூகத்திலே ஒரு மாற்றம் நிகழ முடியும். தலித்துகளுக்கு எந்த அளவுக்கு சமூக நீதி முழுமையாக கிடைக்கிறது என்பது ஒரு பொருள் விவாதமாக இருந்தாலும் கூட, கேள்விக்குரியாக இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அரசியலில் இடஒதுக்கீடு சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு பெண்களுக்கு உண்டா, 31 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இன்னும் விவாதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகைக்கு செல்வாதியாக இருக்கிற 50% இருக்கிற பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்று ஒரு கருத்து உருவாகி அந்த இடஒதுக்கீட்டை அரசியல் தளத்தில் இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத நிலை தொடர்கிறது. அந்த தலைமையிலும் பெண்களுக்கான உரிமைகள் வென்றெடுக்கப்படுகிற போதுதான் சமூக நீதி உறுதிப்படுத்தப்படும். ஆகவே பெண்களுக்கான அந்த உரிமைகளுக்காகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு மறைமலைநகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு உயிர் கொடுக்கிறார் கலைஞர்.
பெண்களுக்கு கற்பழிச்சுக்க உரிமை உண்டு. இந்த சொத்துரிமை வேண்டும் என்ற கருத்தை விட்டு பில் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மசோதாவில் பெண்களுக்கான சொத்துரிமையை நிலைநாட்ட பயந்தவர், புரட்சியாளர், நம்பியவர். அதற்காகவே பெண்களை திரட்டி நாடாளுமன்றத்திற்கு முன்னால் தலைவிட்டு சரிந்து